சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிகிற மாதிரி அவன கெடுத்து குடிச்சவராக்குந்த நீராமாமா யாரு நானே இல்லன்னா அதுக்கு முதல்ல தம்பி கெட்டதே இல்ல அட சும்மா இரு மாப்ள இப்ப கடையில போய் குடிக்கறா இன்னும் கொஞ்ச நாள் போறா அவனே காஞ்சி குடிப்பான் ஏடா மாப்ள ரெண்டு பேர் தான் ஒண்ணா சாராயம் குடிச்சோம் சோறு மட்டும் انا விட்டு தனியா திங்கறியா எனக்கு கொஞ்சம் குடுறா ஆமா இங்க எனக்கே ஒண்ணியும் காணோம் இதுல உனக்கு வேறயா ஆமா என்ன வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல வெஞ்சன இல்லாம மனுஷன் திம்பானா எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கு கொட்டிட்டியா நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சிட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும் என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சொல்லாத ஊருக்குள்ள தலை காட்ட முடியல அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சொல்லிட்டு இருப்ப நீ ஆயுசு பூரா இப்படிதான் உன்னை யார் என்ன தூக்கி வளர்க்க சொன்னதே அப்பாட்ட போனவனே விட்டு இருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல வளர்ந்து இல்ல இப்ப போடு நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன் மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்னு தண்ணி அடிப்பான் என்னடா மாப்பிள்ள நீ சும்மா இருமாமா உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ அப்படி போடுறா நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க குழம்ப ஊத்து டே மாப்பிள்ள அது ஒரு சோறு அதுக்கு குழம்பு ஊத்தி கையோட்டு பஞ்சிட்டு இருக்க இந்த சோத்த நாய் திங்குமாடா நாய் வா கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம் வாடா அம்மா கடனை நீ கொடுத்துரு வாடா நீ சந்தத்தை மீறிட்டபா உன் அளவு இவ்வளவுதான் நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற உன்னை எல்லாம் நம்பி குடுக்கற தப்பியா தவளை நீ கிளிய போகுது மாப்ள பெரிச்சாடு குடிய கெடுத்துட்டாண்டா குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டாண்டா இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான் பொண்டாட்டி பெருவ பொண்ணு மிதிச்சிருவா அதுவும் உன்ன விட்டுருவா என்ன தாண்டா மிதிப்பா எஸ்கேப்டா அப்படியே ரெண்டு பேரும் ஓடி போயிடுங்க வீட்டுக்கு வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன் என்ன மாமா இப்ப நிலைமை சரியில்லை இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும் ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம ரெண்டு பேரும் உள்ள போயிடலாம் அப்பந்தா உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே அவன் எப்ப தூங்குறது என் பசி எப்ப தீர்றது அவ அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம பின் பக்கமா போய் சமய கட்டு இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம் வா வா கிடையாதுப்பா அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா நான் தொடர்ந்துக்கிறேன் இங்க பாருங்க அட்ரஸ் கேக்குறாரு டேய் உங்க சண்டையில வெளியில வச்சுங்க இனிமே உங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது போங்க வெளிய கரெக்ட் நீ கொஞ்சம் வேலை இருக்கு அட வாங்க எனக்கு வேலை இருக்கு நீங்க வாங்கனா வாங்க வேலை இருக்கு நீ சொன்ன கேளுங்க இங்க வாங்க அட பாவி உன்னால நான் கேட்ட என்னால நீ கேட்ட வீட்டுக்கு இப்ப போவானா சொன்னா கேட்டியா வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்ள அந்த பண்ணிய மிதிச்சது தான் ரைட் இல்ல உன்னால பாரு இப்படி கிணத்தாங்கரல வந்து காய வேண்டியதா போச்சு இல்லாட்டி ஆத்தாங்கர போய் உட்கார்ந்து காய் வியாக்கும் பசி வயித்த கிள்ளுது மாமா டேய் எனக்கு தான்டா பசிக்குது டேய் அங்க பாரு டேய் சோறு வருது இன்னும் அடையாத மாமா சாப்பிட்டுடா அந்த பாக்காத மாமா அடச்சே டேய் உங்க அண்ணே உங்க அண்ணி விட்டு நம்ம ரெண்டு பேரும் வேவு பாக்க அனுப்பி இருக்கான்டா ஏமாந்துறாத ஆமா அண்ணன் கழுத்தை புடிச்சு தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த இப்ப எதுக்கு சொத்தை தூக்கிட்டு வந்தா நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டவங்களா ரோஷம் என்ன மாமா அதான் நம்ம கிட்ட இல்லையா ஏன்டா கழுத்து இருக்கிற அப்புறம் கழுத்து இருக்கலாம் முதல்ல சாப்பிடுங்க எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு நான் எங்க வாங்குறது ரெண்டு பேரும் பிச்சு தான் எடுக்கணும் பேச்சுக்கு சொன்ன மாமா இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா சாப்பிடலாம் கொண்டாங்க இருக்குமா இவங்க ரெண்டு பேரும் சோறே போடக்கூடாது உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த இவங்க ரெண்டு பேரும் மதிக்கிறாங்களா கொண்டா நான் சாப்பிடுறேன் பஞ்சாயத்து போர்டு தலைவர் காட்டி கொடுத்து இல்லாம கருங்காலி சோத்தையும் கொடுக்குறான் அல்லா மாப்ள கையில சுட்டியா வேற எதுல சுட்ட ஒண்ணு போலவே மெத்து மெத்துன்னு இருக்குதாத்தா பணியாரத்தை
ஒரு மணி நேரமா உன்னை பாத்துக்கிட்டே சோச்சி சோச்சி சாப்பிடலாம் போல இருக்குது ஆண்டாரு. பணியார்த்த ஒரு மணி நேரமா சோச்சு சோச்சு சாப்பிட்டியா? எங்க வாய காட்டு. நீ எல்லாம் பணியார சாப்பிடாத, பணியாரத்துக்கு உண்டான மாவு ஒரு கரண்டி வாங்கி வாயில் ஊத்திக்க. பண்ணு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா. அண்டாடே பணியாரம் கூட பொங்கல் இல்லாத பலகாரமா? நீங்க எவ்வளவு பெரிய வித்துவா? உங்க அறிவு என்ன? உங்க ஞானம் என்ன? உங்க வாசிப்பு என்ன? கேட்டுக்கடா. என்ன இவ்வளவு நேரம் என் அருமை பெருமையில பாராட்டி பேசிட்டு பணியாரத்தை இந்த நாய் கொடுக்குற? இவர் தான் வித்துவா. இவனா? வீட்டு இருக்கிற சொம்பு டம்ளர் எல்லாம் திருடி வித்தா? இவனுக்கு பேர் வித்துவானா? நான் தாண்டி தவளை வித்துவான். நீங்க தவளை குச்சி வச்சுக்கிட்டு தும்மு தும்முன்னு அடிப்பீங்க. வேணா குச்சிய வீசி எறிஞ்சிட்டு நாளைக்கு இருந்து கல்லு அடிக்கிறா போத்துக்கறியா? இவர் ஒரு உருன்னு வாசிக்கிற அழகு இருக்கே, அது உங்களுக்கு வருமா? அது வாசிப்பு இல்லடி, தேப்பு. நீங்க சும்மா இருங்க, இவர் தான் வித்துவான். உலகத்திலேயே உரிமை அடிக்கிற வித்துவான் சொல்றவன் நீ ஒருத்தி தாண்டி. அவ தெரியாம சொல்றா தவள் தாண்டா பெருசு. அவ தெரிஞ்சுதான் சொல்றா உரிமை தான் பெருசு. தவள் தாண்டா உரிமை தான் பெருசு. என் தவறு உணர வாசிக்க முடியுமா? வாசிக்கலாமே. வா வந்து வாசி. அப்படி ஒரு மாசம் டைம் கொடுங்க, அப்புறம் வாசிச்சு காமிக்கிறேன். வாசி காட்டிட்டு அப்புறம். டேய் மாப்ள, ஒரு அஞ்சு ரூபாய் பணம் கொடு, கடைக்கு போய் ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். அட நீ வேற மாமா, எங்க மதுரை வந்ததுல இருந்து பைசா பேரல. சீட்டாடவும் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், சாராய கடையிலயும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லார்ட்டையும் மதுரை சொல்லி வச்சிருச்சு. டேய் மாப்ள, செத்த பணம் கூட நெத்தியில ஒரு ரூபாய் காயின் வச்சிருக்கு, நம்ம கிட்ட அது கூட இல்ல. நம்ம எல்லாம் ராமலையாடா, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்போ? அப்படி கேளு, நான் சொல்றேன். உங்க அண்ணன் பாக்கெட்ல 15 ரூபாய் பணம் வச்சான், அத நான் பார்த்தேன். அதுல போய் 10 எடுத்துட்டு வந்துரு, ஆளுக்கு 50-50. திருடுறது தப்பு மாமா. டேய் மாப்ள, அடுத்தவன் பாக்கெட்ல எடுத்தா தான் திருட்டு, அண்ணன் பாக்கெட்ல எடுத்தா அது பிரட்டு. நீ உருட்டு. வேணாம் மாமா, மதுரை தெரிஞ்ச கொன்னுரு மாமா. ஆட நீ என்னங்க, ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உல வைக்கணும். பாரிஜாதம், பாரிஜாதம், சட்டையில இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. நீ எடுக்கலன்னா வேற நம்ம கோட்டசாமி எடுத்துருப்பான். அது அப்போ, இப்போ நம்ம பையன் ரொம்ப சுத்தம். மாப்ள, உன் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ வீட்டையே கொள்ளையடிக்கலாம். அப்போ வேற யார் எடுத்துப்பாங்க? ஏன், உங்க மாமா காட்டு முத்து இல்லையா? அவர் எடுத்துக்கலாம். காத்தமுத்து, கோட்டசாமி அண்ணா, கூப்பியா? இங்கதான் இருக்கீங்களா? சட்டை இருந்து பாடுறதியாடா? நான் எடுக்கலண்ணே. சும்மா ரீல் எல்லாம் விடாத, நீ தான் எடுத்து கொடுத்துறா. எங்க? நான் எடுக்கலண்ணே. என்ன நம்ம வீட்டுல பாருங்க, நான் எடுக்கவே இல்லண்ணே. இங்க வாய காட்டு. என்ன என்ன பாக்குற? நான் எடுத்து போனா இங்க பாரு, அந்த பழக்கம் எல்லாம் எங்கிட்ட கிடையாது. நான் ரொம்ப சுத்தா. இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, வேட்டி பாக்குறியா பாத்துக்க, சட்டை பாக்குறியா பாக்குறியா? இந்த 10 ரூபாய் காசுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். ஐயோ, 7 கிழந்த வயசு ஆகுது, எப்பதான் திருட்டு பத்தி விட போறியோ? ஏண்டா மாப்ள, நீ எடுத்து ரூபாய் என்கிட்ட எப்படா வந்தது? ஏமாமா, எங்க மாதிரி என்ன புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க காசையே நான் போய் எடுப்பனா? என்னமாமா நீ மாப்ள, ஒன்ன மாதிரி பய ஜில்லாவுக்கு ஒருத்தர் இருந்தா போதும்டா. எதுக்கு மாமா? ஜில்லா கேடின்னு பேர் வாங்குறதுக்கு போட்டா? அண்டாலே எப்ப வர போற, அண்டாலே எப்ப வர போற, வந்துட்டியா? அப்படியே உட்காரு. என்னங்க பாருங்க, நடந்து போச்சுங்க சார். இல்லனா புள்ள பிறக்குமா? அந்த நாய் எஸ்கேப்டு. புள்ளைக்கு தகப்பற இல்லையேன்னு தவிச்சா தண்ணி தனியா சுத்திட்டு இருக்கேன் மாட்டி விட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே பழையவனா போச்சே. குழந்தை குடுமா? ஆஹா, குழந்தை பாருடே, ஒன்ன விட சிகப்பாரு. வாங்கிக்கிறான் வாங்கிக்கிறானா? உலகத்திலேயே ஒன்னத்தான உரிமை வித்துவான்னு சொன்னா? வாசி, நல்ல வாசி. வாழ்க இரண்டாவது புருஷன், வாழ்க இன்னொருத்த பொண்டாட்டி. நல்லா அமுக்குடா.
டேய் என்னடா அது சித்துவான் உறங்குறாக போட்டு தூக்கிட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அத்தராத்தில கொடை பிடிக்காதீங்க அந்த உளுந்துரும் என்னமா வந்துச்சு ஏன் தூக்க வரல தொல்ல பண்றாங்க நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே இருங்க வர ஊருக்குள்ள வந்தீங்க காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டி வச்சா கொண்டு விடுவேன் அப்படியே ஓடி ஆஹா இதெல்லாம் தான் வாழ்க்கை எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே நான் நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா மரியாதை மரியாதை நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா ஆமா நான் அவங்களுக்கு புருஷரு அவங்க எனக்கு சம்சாரரு நான் ஓசி கேக்குறேன் நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னா உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன் இப்படி முழு பாடல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வந்து போயிரும்னா அதனால ஆளுக்கு பாதிய சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே ஏன் தப்பா கேட்டுங்களா சொல்லி கல்றடே இல்லப்பா உன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லப்பா அடி ஐயோ இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும் அடி தம்பி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா சுதி ஏறி இருக்கு நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன் அது வேணுமா தம்பி நான் அன்றாயர் போட்டு ஆறு மாசம் ஆச்சு எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா அன்றாயர் தானே இப்பவே அவர் தர்ற அது வேண்டாப்பா நம்ம பழனிசாமி இல்ல அஜிஜன் கோபுரம்ல கட்டிருக்கான் அவன் பையன் போடுறானே அன்றாயர் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா அது மாதிரி என்னன்னா அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு தர ஒரு கிளாஸ் போட்டு வைங்க சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சது அப்புறம் மகன் சேர்ந்து டிண்டு கட்டிக்குவானுங்க அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது நான் சொல்ல மாட்டேப்பா இது எனக்கு தான்டா அடி யார் அந்த நாயே குடி குடி ராசா வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா உங்க அப்பா வீட்டு காசுல ஒண்ணும் குடிக்கல அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா அப்புறம் புருஷன் கூட பாக்க மாட்டேன் என்ன செய்வ எதுவா இருந்தாலும் திருமலை வச்சு பேசாத வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வா பாக்கலாம் வா வா பாத்துக்கலாம் போடி ஆம்பளை போடி எப்படி கொடுமை ஆம்பளை போட்டியா விளையா ராஜா கை கொடுங்க நீங்க தமிழ் வித்தாருங்கிறத காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலே உள்ள கூட்டிட்டு போய் பொண்டாட்டிய பின்ன பின்ன பிரிட்டீங்கன்னா யோ அடிச்சது நான் இல்லையா அவதாயா என்ன அடிச்சுட்டா நீ தமிழ் வித்துவானா இல்ல தமிழ வித்தவனா ஏய் ஏய் காத்து என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்க நீ சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன் தெரியுமில்ல தெரியாதுங்கம்மா உங்க புருஷனை பார்த்தா தெரிஞ்சுட்டேன் உனக்கு சிப்பி எலும்பு வேணுமா வேண்டாமா வேணுங்கம்மா கிலோ என்ன விலைங்க நீங்க கருவாடு பச்சை மிளகாய் கட்டிங்கல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு ஒரு புடி நல்ல கருவாடு பார்த்து நான் வாங்கி வந்தேன் நான் என்ன இழுத்து வேணா ஒரு கருவாடு திரும்ப தானே வாங்கிட்டு வந்தேன் செஞ்சாலும் செய்வே நீ சரி சரி ஏன் கொடுங்க நான் அரிச்சு போடுறேன் வேற கைப்பட்டா என் மகன் சாப்பிட மாட்டான் அப்பா ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு இந்த ஒன்று ஓட்ட வேண்டியது இருக்கு களவாடி தரமா சாராயம் குடிக்கிறதுக்கு கோழி கிடையா கிடைக்கு அவசரத்துக்கு செவத்து தொட்டுக்க வேண்டியதுதான் பாருங்க ஏண்டா சின்ன கருப்பா என்ன கூப்பிட்டீங்களா எப்போ கஞ்சி பொடிக்குள்ள வந்துருவான் வேல்பாட்டி காணுமே ஆட தண்ட போயிருக்கா வந்துருவான் வந்துட்டேன் உப்பு போட்டனா இல்லையா இந்த பய வருஷம் இல்லைன்னா கையை விட மாட்டேங்குது கால விட மாட்டேங்குது
அப்பா சாராயம் குடிச்சியா? காட்டி குடிச்சிருந்தா கெட்டப்பா. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது. நல்ல ஆடினியா? எத்தனை பேர் சன்மானம் கொடுத்தாங்க? மூணு பேர். கைதட்டல சன்மானம் தாண்டா. ஒரு கலைஞன் தொழில எத்தனை வருஷம் நிலைச்சு நிற்பான்னு நிர்ணயம் பண்ணும். பேராபுரணியில 30 கரகம், 6 நாள் திருவிழா. மந்திரி கையால நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். பக்தியும் ஈடுபாடும் தொழில் அப்படி இருக்கணும். நாங்கெல்லாம் ஆடுறப்போ சாதாரண 30 பேர் சன்மானம் கொடுப்பாங்க. அது அப்போ 30 பேர் என்ன 300 பேர் கூட கொடுப்பாங்க. இன்னைக்கு 3 பேராவது கொடுத்தாங்களே, அதுவும் கொடுக்கலன்னா பஸ் காசு இல்லாம நடந்தா வரணும். சும்மாடா, இவனே நீட்டிட்டு பா, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. சோறு கிடையாதுன்னு சொன்னா தண்ணி அடிச்சு போயிரு, கபகமான இருக்கு, பட்டினி போடக்கூடாது, கொடுப்பா. இந்த ஒரு தடவை விட்டேன், இனிமே குடிச்சா ஒரு வாரத்துக்குள்ள சோறு கிடையாது. சசி எடுத்து வையே, வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம். என்ன வாசனை, என்ன வாசனை! ஊர்ல இருக்கிற காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு கடம்பமா ஒரு குழம்பு வச்சிருக்காரு மாப்பிள. இதெல்லாம் குழம்பு மாப்பிள, இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. பெரிய பெரிய ஹோட்டல கொத்து போறத தட்ட வேண்டிய, இத நம்ம தட்டுவோம். இன்னைக்கு ஒரு புடி புடிக்கிறோம் பாரு. என்ன மாமா? என்ன நொண்ண மாமா, என்னைய குழம்பு வச்சிருக்கிற? அப்புறம் புள்ளைய அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, உப்பு காரமும் வாயில வைக்க முடியல. ரெண்டு இருந்து பேக் வரைக்கும்